ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹாப்பி வாழும். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிவைனான ஜாலியான ஒரு வீடியோ தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து வரலட்சுமி பூஜை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் போயிட்டு அட்டன் பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே ஜாலியாக இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து வரலட்சுமி பூஜை வந்து அட்டன் பண்ணுறது. ஸோ அதுவே ரொம்ப வந்து எக்ஸைட்டடாக இருக்குது. எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க, சாமிலாம் எப்படி வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் ஜெர்மனியில வந்து சாரி கட்ட போறேன். ஸோ அதுவே எனக்கு வந்து ரொம்ப ஜாலியா இருக்கு. அதுக்கு வந்து நாங்க எப்படிலாம் ரெடி ஆகுறோம், லைக் சும்மா ஒரு கிளிம்ஸ் மாதிரி ரெடி ஆகுறோம் அப்படின்றதெல்லாம் காட்டிட்டு என்னோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு அவங்க எப்படி வந்து சாமி அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு நான் சின்னதாக உங்களுக்கு ஒரு கிளிம்ஸ் மாதிரி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே எக்ஸைட்டடாகவும் ஜாலியாகவும் இருக்குது. ஸோ அண்ட் இன்னைக்கு மெயினாக நிலானிகா காஸ்டியூமும் வந்து பார்த்துருங்க, அவ வந்து என்ன காஸ்டியூம் போடுறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா கொஞ்ச நாளாக வந்து யூடியூப்பில் என்கிட்ட சாஃப்டாகவும் கேட்டிருக்கிறாங்க, கொஞ்சம் வந்து ஹார்ஷன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபாகவும் ஒரு க்வெஷ்சன் வந்து வரும். அதுக்கும் நான் சேர்த்து இந்த வீடியோலேயே வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அது என்ன எல்லாமே சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் கெட் ரெடி ஆக போகிறேன். என்னை பார்த்தாவே தெரியும், ஒரு ப்ராடக்ட்டும் என் ஃபேஸில் கிடையாது. ஸோ இதுதான் என்னோட ரா ஸ்கின், ரா முடி. ரா முடினா எதுவுமே பண்ணாமல் வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ யூஸ்வலாக நான், நீங்கள் இப்போ என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்கல்ல, அதில் கூட யூஸ்வலாக நான் வந்து எந்த மேக்கப்பும் போட மாட்டேன். என்ன போடுவேன்னா, மேக்கப்னா ஐலைனர், காஜல், அப்புறம் லிப்ஸ்டிக்கு, இதெல்லாம் வந்து மேக்கப் தான். பட் இதெல்லாம் வந்து பேசிக்கு, இந்த ஃபவுண்டேஷன், காம்பேக்டு, இதெல்லாம் நான் வந்து ஒரு காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஒரு டூ இயர்ஸாக வந்து ஃபவுண்டேஷன், காம்பேக்ட் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதே இல்லைன்னு கூட சொல்லிடலாம். ஏன்னா அந்தளவுக்கு நான் எதுவுமே போடுறதில்லை. ஸோ அப்படி என்ன ப்ரைட்டாக தேவை அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபில்டர் ஆட் பண்ணிட்டா போச்சு அப்படின்னு மைண்ட் திங்க் பண்ணுது. எதுக்கு ஒரு போட்டு ஸ்கின்னை டேமேஜ் பண்ணிட்டு அதை வேற ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிட்டு இருக்கணும்னு ஒரு சோம்பேறித்தனமும் இருக்கிறதுனால ஃபில்டர் போட்டுப்போம், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் வந்து அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து போயிடுறது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ரா ஸ்கின்னு. எனக்கும் வந்து லைக் கொஞ்சம் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும், பிக்மெண்டட் லிப்ஸ் இருக்கும், ஹேர் வந்து இதுவாக தான் இருக்கும். அண்ட் இன்னொன்று, என்னோட ஹேர் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னும் நான் வந்து சில கமெண்ட்ஸ் பார்த்தேன். நோ, ஒரு ரெக்ரெட்டுமே எனக்கு வந்து ஹேர் கட் பண்ணதில் இல்லை. ஏன்னா இதுதான் என்னோட நேச்சுரல், அந்த கேர்லி ஹேரோ, வேவி ஹேரு, ஏதோ சொல்லுவீங்களே ஃப்ரிஸி ஹேரு, இதுதான் என்னோட நேச்சுரல் ஹேர். நான் சின்ன வயசுலேருந்து இப்போ இருக்கிற வரைக்குமே என்னோட முடியோட டெக்ஸ்சர் இதான் எனக்கு தெரியும். பட் உங்களுக்கு பார்க்கறதுக்கு மேபி கண்டிப்பாக ஆப்வியஸாக உங்களுக்கு வந்து ரஃப் அண்ட் டஃப்பாக ஆயிடுச்சு, இதுக்கு முன்னாடி கவியோட லாங் ஹேர் நல்லா இருந்துச்சேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. பட் அது வந்து நான் கெமிக்கலி ட்ரீட்டட், லைக் ஸ்மூத்னிங் பண்ணேன், கெராட்டின் பண்ணேன், ரீபாண்டிங் பண்ணி அந்த மாதிரி ஸ்மூத், சில்கி, ஷைனியாக வச்சுருந்தேன். பட் ஒரு காலகட்டத்தில் எதுக்கு வந்து கெமிக்கல்ஸ் போடணும், வேண்டாம், அதுவும் வந்து லாங் ஹேரு, நான் வந்து கெராட்டின் வந்து கூட பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஸ்மூத்தனிங்லாம் வந்து பண்ணேன். ஸோ அதில் வந்து பாதி முடி மட்டும் இந்த ஸ்மூத் பண்ணி ஸ்ட்ரைட்டாக இருக்கும், இங்கே நம்மளோட முடி வளர வளர அது அப்படி கொச்சை கொச்சன்னு வந்து மாறிடுச்சு. ஸோ அதனால எனக்கு வந்து அதில் பெரிய இஷ்டம் இல்லாததுனால அந்த லாங் ஹேரை நான் கட் பண்ணதுக்கு மெயின் ரீசன் வந்து அந்த கெமிக்கல் ட்ரீட்டட் ஹேர் எனக்கு இங்கேருந்து இருந்துச்சு. ஸோ அந்த ஹேரை மட்டும் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இதுதான் என்னோட நேச்சுரல் முடி. ஸோ அதனால் நீங்கள் வந்து தப்பு பண்ணிட்டீங்க, ஷார்ட் ஹேர் வச்சு நீங்கள் வந்து முன்னாடியே உங்கள் முடி வந்து அழகாக இருந்துச்சு, இப்போ இப்படி ஆயிடுச்சு அப்போல்லாம் சொன்னீங்க. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கரெக்டு, பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு தெரியும்ல. ஸோ இதுதான் என்னோட நேச்சுரல் ஹேர், அதனால் எனக்கு வந்து எந்த ஒரு ரெக்ரெட்டுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பட் எனக்கு வந்து, எனக்கும் சரி எங்கள் மாமாவுக்கு மெயினாக இந்த இந்த முடி வந்து நல்லா பறந்து முடி வந்து பேபி ஹேர்ஸ்லாம் இருந்தால் கொஞ்சம் வந்து பிடிக்காது. பட் இருந்தாலும் அக்செப்ட், இதுதான் என்னோட முடின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணுவோம். பட் அந்த மாதிரி ஸ்மூத்து, ஷைனு, சில்கியாக இருந்தால் தான் பிடிக்கும். பட்
மனசு வந்து எதுக்கு கெமிக்கல் போடணும் அப்படின்னு இருந்துச்சு. பட் ஃபியூச்சரில் எந்த டைமில் வேணாலும் நான் மாறுவேன், ஏன்னா எனக்கு வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக சில்கியாக ஸ்மூத்தாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் மனசு வந்து கெமிக்கல் வேணாம், கொஞ்ச நாள் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த முடியோடு நான் வந்து சுத்திட்டுருக்குறேன். ஓகே, என்னோடய முடியை பற்றி நான் அப்டேட்டும் கொடுத்துட்றேன், ஏன்னா ரெகுலராக கமெண்ட்ஸில் வந்து பார்த்தேன். ஓகே, ஸோ இப்போ வந்து எப்படி ரெடி ஆகுறோம், நான் என்ன சாரீ போடுறேன் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்ட்ரைட்னர். ஸோ நான் வந்து என்ன ப்ராண்ட் ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஐகானிக் ப்ரொஃபஷ்னலோட ப்ரோ டைட்டானியம் ஷைன் 2.0. ஸோ இந்த ஸ்ட்ரைட்னர் தான் யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஃப்ரெண்டு வந்து, சாரி ஃப்ரெண்டு இல்லை, நெய்பர் ஸ்ட்ரீட் மெட்ஸ் எல்லாமே. ஸோ அவள் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, ஸோ அவள் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணால் இந்த ஐகானிக் ப்ராண்டே வந்து வாங்கிக்கோ, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைடு இருந்தாலும் அதோட ஒர்க் வந்து சூப்பராக இருக்கும்னு சொன்னிருந்தா. ஸோ அதனால் நல்லா ப்ராடாகவே வாங்கிட்டேன், ஏன்னா என் முடி வந்து வாங்கும் போது ரொம்ப லென்த்தி ஹேராக, அதனால் டக்கு டக்குன்னு பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாடல் வந்து வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக நான் வந்து இதை சஜஸ்ட் பண்ணுவேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நான் நிறைய வாட்டி யூஸ் பண்ணிடுறதுனால. ஓகே, ஸோ இது வந்து யாருன்னா ஸ்ட்ரைட்னர் வாங்கினோன்னா இந்த ப்ராண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்ட்ரைட்னர் ப்ராண்ட் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ஹீட் ப்ரொடெக்டர், ஸ்வெஷ்கார்ஃப் ப்ராண்டோட இந்த கிளிஸ் அந்த இதில் ஹீட் ப்ரொடெக்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்பவே நல்லா இருக்குது. இங்கே நான் ஜெர்மனியில் தான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணேன், டிஎம் ஸ்டோரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். பட் இதுக்கு முன்னாடி வந்து பெல்லா ப்ராண்டோடது தான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணிகிட்ருந்தேன், அதுவும் நல்லாயிருக்கும். பட் இது புதுசாக ட்ரை பண்ணேன், இதுவும் வந்து நல்லா இருக்குது. ஸோ வேணும்னா யாருனா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ இதுதான் என்னோடய பிஃபோர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற முடி. ஸோ பார்த்தாவே தெரியும், இங்கே பாருங்க. ஓகே, ராவாக கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் இப்படி பண்ணுறேன், நல்லா இருக்குதான்னா எனக்கு தெரியல. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுறது இந்த கிளிப்ஸு. இங்கே பாருங்கள், இது வந்து டோனி அண்ட் கை அந்த ப்ராண்டோட கிளிப். நான் வந்து ஒரு ஸ்டோரில் தான் வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணேன். ஓகே, ஸோ இது வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஏன்னா ஒரு எனக்கு வந்து கொஞ்சம் லாங் ஹேராக இருந்துச்சு, இப்போ ஷார்ட் ஹேர் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து பின் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த செக்ஷன் வைஸ் பிரிக்கும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக அந்த முடி வந்து அறுக்கிறது பிரேக் ஆகிறதுலாம் இல்லாமல் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு மஸ்ட்டு மஸ்ட்டு. ஓகே, நான் இப்போ வந்து இந்த முடியை ஸ்ட்ரைட்னிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகேங்களா? பிகாஸ் ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, வீடியோ எடுத்தனா ஃபங்க்ஷனே வந்து முடிஞ்சிடும் போல. ஓகே, பாய். ஓகே, ஸோ ஃபைனலி வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணியாச்சு. எனக்கு வந்து எப்பயுமே வந்து தோணும், நம்ம எவ்வளோதான் மேக்கப்பு ட்ரெஸ்ஸிங்னு பண்ணாலும் அந்த முடி வந்து ப்ராப்பராக நீட்டாக ஹேர் ஸ்டைல் போடும்போது தான் அது வந்து எக்ஸ்ட்ரா அழகாக இருக்கிற மாதிரியே தோணும். ஸோ ஃபைனலி ஸ்ட்ரைட்னிங் வந்து பண்ணி முடிச்சாச்சு. ஃப்ரண்ட் பார்ட் தான் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும், ஏன்னா அதுதான் வந்து நம்மளுக்கு தெரியும். பேக் கூட கொஞ்சம் அப்படி இப்படி சொதப்பலாம், பட் ஃப்ரண்ட் வந்து நல்லா டைம் எடுத்து பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஃபுல் முடியா. ஸோ இதை பண்ணுறதுக்கு வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-20 minutes ஆகும், ஏன்னா பண்ணி பண்ணி பழக்கமாகிடுச்சு. ஸோ அதனால் ஃபாஸ்டராக வந்து என்னால் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்படி தான் என்னோடய முடி இருக்கிறது. சடாங், இந்த மாதிரி நேச்சுரலாக இருந்தால் எவ்வளோ நேரம் வந்திருக்கோம். ஓகே, எனிவேஸ் அட்லீஸ்ட் இப்படி வந்து அர்ஜென்ட்டுக்கு ஒரு டிங்கரிங் பட்டி பண்ணுறதுக்காச்சும் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஓகே, ஸோ இப்போ போயிட்டு நான் இன்றைக்கி என்ன சாரீ கட்ட போகிறேன்ட்டு இனிமே தான் டிசைட் பண்ண போகிறேன். கொஞ்சம் சாரீஸ் தான் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன், நான் அது இன்னொரு வீடியோவில் வந்து காட்டுறேன் என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன்ட்டு.
பட் இப்போ வந்து ஒரு சாரீ பிளான் பண்ணியிருக்கிறேன். பட் வந்து பிளவுஸ் வந்து ஃபிட் ஆகுமா ஃபிட் ஆகாதான்னு தெரியாது. பட் இருந்தாலும் எல்லாமே கொஞ்சம் பிடிச்சி தான் எடுத்துன்னு வந்தேன், ஏன்னா கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கோம்ல அதனால. ஸோ அது மட்டும் செட் ஆயிடுச்சுன்னா சூப்பர் டூப்பராக வந்து ரெடி ஆகிடலாம். ஸோ இப்போ நான் என்ன சாரீ கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்னைக்கு வந்து இந்த சாரீ தான் வேர் பண்ண போகிறேன். இந்த பிளவுஸ் நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இஃப் நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா. ஏன்னா ஒரு 3-4-5 பிளவுஸ் தான் வந்து ஆரி ஒர்க் பண்ணி வச்சுருப்பேன், அதே வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் வந்து பண்ணிப்பேன். ஏன்னா நம்ம ஊரில் இருந்தால் நிறைய ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணலாம், இது வந்து இவ்வளோ காசு கொடுத்து பண்ணுறதுக்கு நம்ம வந்து போட்டு அனுபவிக்கலாம். பட் என்னோடய மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, இவ்வளோ ஒர்க் பண்ணாலும் இந்தியா போகும்போது தான் அந்த ஆப்ஷனே கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி சிங்கப்பூரில் இருந்தோம்மா, அங்கேயும் வந்து இந்த மாதிரி கிராண்ட் பிளவுசஸ்லாம் போட்டு எந்த ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ண முடியாது. ஸோ நம்மளே இருந்தால் ஃபங்க்ஷன்னா வீட்டில் போட்டு என்கிட்டயும் ஆரி ஒர்க் பிளவுஸ் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அனுபவிச்சாதான். ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து இருக்கிற பிளவுஸை வச்சு வந்து மேட்ச் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி யாரா பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து மங்களமுக்கரமாக என்கிட்ட இருக்கிற சாரீ வந்து இதுதான். ஸோ இது வந்து ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ, பியூர் சாஃப்ட் சில்க்கு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கீங்க பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து டிசைன் வந்து எலஃபெண்ட்டெல்லாம் போட்டு, குட்டி எலஃபெண்ட்டு பெரிய எலஃபெண்ட்டுன்னு சொல்லிட்டு அழகாக இருக்கும். இங்கே பாருங்க, ஒரு குட்டி அதோடய அம்மா, என்னோடய குட்டி மேலே தூங்கிட்டுருக்குது. ஸோ ரொம்ப அழகான ஒரு சாரீ பாருங்கள். இது வந்து பல்லு, இதான் வந்து பாடி பார்ட். இது வந்து எல்லோ கிடையாது, இது வந்து ஒரு வெந்தய கலர், ஸோ மஸ்டர்ட் எல்லோ. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷனு. அண்டு கட்டுறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து எந்த ஒரு ப்ரீ ப்ளீட்டும் பண்ணல. ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோட காஸ்டியூம். ஐயோ, இந்த டாசில் இப்போவே பிச்சுக்கிச்சு. ஓகே, வேறு மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நான் வேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன், ஓகேங்களா? ஓகே, ஸோ நான் வந்து வீடியோலாம் எடுக்கலாம், மேக்கப் பண்ணுறது அதெல்லாம் நினச்சேன். பட் வந்து சுத்தமாக டைம் இல்லாமல் இருக்கிறதுனால நான் ரெடி ஆகிட்டேன். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தலை வரணும். இங்கே வந்து நம்மளோட க்யூட்டான நிலானிகா குட்டி வந்து ரெடி ஆகிட்ருக்கா. ஸோ நான் வந்து ஒரு விஷயம் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், நீங்கள் ரொம்ப நாளாக கேட்ட விஷயம்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நிலானிகாவை பற்றி தான். ஏன்னா நிலா வந்து ஏன் உங்க பொண்ணு வந்து கேர்ள் ட்ரெஸ்ஸே போட மாட்டா, பாய் ட்ரெஸ்ஸே போடுறீங்க, ஏன் அதெல்லாம் வந்து தெரியாதான்னு கேட்டீங்க. சில பேர் வந்து நிலாக்கு கேர்ள் ட்ரெஸ் போடுங்க, ரொம்ப கியூட்டா இருப்பா அப்படிலாம் சொன்னீங்க. ஸோ எல்லா அந்த கான்ட்ரவர்சின்னு சொல்ல மாட்டேன், ஸோ எல்லாரோட அந்த க்வெஸ்சனுக்கும் ஆன்சர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நிலானிக்காக்கு சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா பாய் ட்ரெஸ் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த மாதிரி கவுனோ இல்லை ஸ்கர்ட்டோ எது போட்டாலும் அப்படியே பரண்டு அழுவா. ஸோ அதனால நான் வந்து அவளை போட்டு அடிச்சியோ இல்லை திட்டியோ இல்லை அவளுக்கு பிடிக்காததை ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டில் வந்ததே இல்லை. அவளுக்கு என்ன கம்ஃபர்டபுளோ அப்படியே சொல்லி நாங்கள் விட்டுருவோம். அதனால இவ்வளோ நாள் வந்து இல்லை. பட் நாங்கள் வந்து எப்பயுமே அவகிட்ட வந்து கான்ஸ்டண்டாக சொல்லிகிட்டே இருப்போம், இந்த ட்ரெஸ் அழகா இருக்குல்ல, நீ போட்டால் இன்னும் க்யூட்டாக இருப்பல அப்படிலாம் சொல்லிட்டு. இது வந்து ஜென்டில் பேரண்டிங் அப்படிலாம் கிடையாது. யூஸ்வலாக என்னோட நேச்சுரலான ஒரு கேரக்டர் என்னன்னா, அவ்வளோவா கோவம் வராது, ஜாலியாக இருப்பேன். ஸோ அவ இஷ்டத்துக்கு வந்து இஷ்டத்துக்குன்னு இல்லை, அவளுக்கு பிடிச்சதா வந்து நான் விட்டுருவேன். ஸோ அது வந்து என்னோட கேரக்டர்னால அப்படியே வந்து நான் விட்டுட்டேன். இது வந்து ஜென்டில் பேரண்டிங், இப்படிலாம் நான் வந்து எதையுமே டேக் பண்ண விரும்பல. ஸோ இப்போ வந்து நாங்கள் சொல்லி 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 அவளே வந்து இன்ட்ரெஸ்டடா எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணு, நான் ட்ரெஸ் பண்ணுறதையும் பார்க்குறா, மற்ற கிட்ஸ் இப்போ கிண்டர் கார்டன் போகிறதுனால மற்ற கிட்ஸும் பார்க்குறா. ஸோ இப்போலாம் வந்து செம்மையாக கோஆப்ரேட் பண்ணுறேன். இங்கே பாருங்க எவ்வளோ சமத்தா என் புள்ள உக்காண்ட்ருக்கு. இனிமே வந்து நிறைய ட்ரெஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ எங்களோட அந்த கான்ஸ்டண்ட்டாக சொல்லிட்டு இருந்தது ஃபைனலி ஒரு நாள் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நாங்கள் நிறைய விஷயமும் பண்ணியிருக்கிறோம், அதெல்லாம் உங்களுக்கு ஃபியூச்சர் விளாக்ஸில் வந்து சொல்கிறேன். இங்கே பாருங்க க்யூட்டாக நிலா வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஆசையா இருக்கு இப்ப ரெடி பண்ணவே, அவ்வளவு சமத்தா வந்து உட்காந்து இருக்கு. ஏதோ என்னோட மாடல் மாதிரி இருக்கு. இனிமே இவளா என்னோட ட்ரையல் பீஸ் நிலா. அண்ட் நிலானிகா குட்டி ஒரு சில டைம்ஸ் வந்து கவுன் பாவாடை சட்டை இதெல்லாம் ஸ்கூல் ஃபங்க்ஷன் அப்புறம் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கெலாம் போட்டிருக்கிறா. நான் தான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்க மாட்டேன், ஏன்னா நிறைய டைம்ஸ் நான் வந்து ஹாப்பி மூமெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோவே எடுக்க மாட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை.
நிலாங்குட்டிக்கு. வந்து ஃபைனலி ரெடி ஆயாச்சு. நிறைய பிளான்ஸ் வச்சுருந்தேன். ஸோ இப்படியெல்லாம் வந்து எப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரே ஹேர் டூ இதுதான். ஸோ ஹேர் டூ பண்ணுறதை காட்டுவோம், அதுக்கப்புறம் ஜுவல் செலக்ட் பண்ணுறது, அப்படி கொஞ்சம் நம்ம எப்படி வந்து இந்த கெட்டப், இதில் எதுவுமே இல்லை, லைக் டோனர், மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் மேலே வந்து சும்மா பவுடர், அவ்வளோதான். ஐ மேக்கப், லிப்ஸ்டிக்கு, இதெல்லாம் தான் வந்து ஹெனான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ இப்படி தான் நான் வந்து இன்றைக்கி மேக்கப் போட்டிருக்கிறேன். ஓகே, ஸோ வெளியே போயிட்டு என்னோட ஃபுல் அவுட்ஃபிட் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப 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 நிலானிக்க குட்டி தான் க்யூட்டாக வந்து ரெடி ஆனால் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவளே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கா, நிறைய வந்து கேர்ள் ட்ரெஸ்லாம் போட்டு அழகு பார்க்கலாம். ஸோ ஃபைனலி நம்மளோட குழந்தைய வந்து ட்ரஸ்ட் பண்ணி நாமளும் கன்சிஸ்டண்ட்டாக பேஷன்ஸாக இருந்தால் எல்லாமே வந்து சாத்தியம் அப்படின்றது எங்களுக்கு நல்லா வந்து புரிஞ்சுது இவளோட விஷயத்தில். ஸோ அப்படி ஃபாலோ பண்ணி தான் ஃபைனலி வந்து அவள் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கிறா. ஸோ கண்டிப்பாக நிறைய கிட்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில ட்ரெஸ் எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்காது, நமக்கே வந்து சாரியெல்லாம் ரொம்ப நேரம் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்காது, அந்த மாதிரி தான் கிட்ஸும். ஸோ அப்படியே வந்து சொல்லிட்டே இருந்தால் ஒரு நாள் ஃபாலோ பண்ணுவாங்க, அவ்வளோதான். குட்டி வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிரேப் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். ஸோ இதுக்கப்புறம் நிலாக்கு வந்து நிறைய கேர்லி கேர்லி திங்ஸ்லாம் வாங்கலாம், லைக் வளையல், கொலுசு, செயின், இந்த மாதிரிலாம் வந்து வாங்கலாம். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து போட மாட்டாலாம், ஸோ அதிலலாம் நான் வந்து வாங்காமே வச்சுருந்தேன். பட் இப்போ வந்து ட்ரெஸ் பண்ணுறதுனா ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நிறைய திங்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஹே, ஸ்மைல் பண்ணு, டை டே. அம்மா அதிலலாம் போடக்கூடாதுரா, ஆக்கட்டும். Yummy! Girls வந்து கேர்ள்ஸ் இல்லை நாங்கள். ஸோ நாங்கள் வந்து ரெடி ஆனால் இப்படி தான் இருக்கும். ஸோ போயிட்டு ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணிவிட்டு திருப்பி எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். டடைன் டடைன் டடைன். ஃபைனலி வந்து ரெடி ஆயாச்சு. ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அதனால் டாக்ஸியில் போக முடியல, சி ட்ரெயினில் போக முடியல. இப்போ டாக்ஸி வந்து புக் பண்ணியிருக்கோம், டாக்ஸி வரப்போகுது. மாமா எனக்கு உண்மையாக நிலா தான் மாமா ரொம்ப பிடிச்சிருச்சு. இங்கே பாரு நிலா, இங்கே பாரு. மாமி அண்ட் டாட்டர், மாமா இங்கே பாரு. மாமி அண்ட் டாட்டர். ஃபர்ஸ்ட் டைம் வரலட்சுமி பூஜைக்கு போகிறதுன்றதுனால போகும்போது என்ன கொண்டு போகிறதுன்னு வந்து தெரியலையா. ஸோ எப்பயும் போல் ஒருத்தவங்க வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுவோம், பழம், ஸ்வீட்ஸுன்னு வாங்கிட்டு போவோம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு போயிருந்தோம். ரொம்ப 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 அழகாக வந்து அலங்காரம் வந்து பண்ணியிருந்தாங்க. சாமி அம்மனை பார்க்கவே வந்து அவ்வளோ டிவைன் ஃபுல்லாக சோல்ஃபுல்லாக இருந்தாங்க. ஜெர்மனியில் இந்த மாதிரி கிராண்டாக பண்ணுறதுலாம் வந்து உண்மையாகவே எங்களுக்கு பார்க்குறதுக்கு பெரிய விஷயம்.
விஷயமாக இருந்துச்சு. ஒன்று ஒன்றும் டீட்டெயில்டாக அவ்வளோ அழகாக சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கும் வந்து எல்லா பிளெஸ்ஸிங்ஸும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேமிலிஸையும் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ தட் ரொம்ப நாள் கழித்து நிறைய நம்ம தமிழ் மக்களை பார்த்து பேசுகிறதே வந்து வேறு லெவல் ஃபீல் மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் நிறைய வந்து ஃப்ரெண்ட்ஸும் வந்து கிடச்சிருக்கிறாங்க இப்போ. ஸோ ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. இப்படி தான் வந்து நாங்கள் நல்லா எல்லாருமா சேர்ந்து வரலட்சுமி பூஜை வந்து செலிப்ரேட் பண்ணோம். வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஏன்னா என்னோடய லேப்டாப் வந்து கீழே விழுந்து உடஞ்சி போச்சா. ஸோ அதனால் வீடியோஸ்லாம் வந்து இப்போ நான் ஐபேடில் தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் டிலேடாக வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்டு இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. லைக் ஃப்ராங்க்ஃபர்ட்டில் இங்கே அம்மன் கோவிலில் வந்து வரலட்சுமி பூஜை பண்ணுறாங்க கவி, நீங்கள் வாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருந்தீங்க. அந்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்யூங்க. ஜெர்மனிக்கு வந்து புதுசுன்றதுனால எங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியாமல் இருந்துச்சு. ஸோ ஃபைனலி ஹாப்பியாக வந்து பூஜை ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம், புளி சாதம், சுண்டல், சக்கரை பொங்கல், வடை எல்லாமே வந்து செஞ்சுருந்தாங்க. ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்ப்பாங்க. ஸோ ரொம்பவே அழகாக வந்து செலிப்ரேட் பண்ணிங்க சுதா, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ டின்னர் எல்லாம் மூணு பேரும் அங்கேயே ஃபினிஷ் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கே கிட்டத்தட்ட 10:00 மேலே ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப 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 ஹாப்பியாக போச்சுங்க டேவே. இப்போ தான் வந்து உண்மையாக ஒரு ஃபாரின் லைஃப் ஃபீலே இருக்குது. சிங்கப்பூரில் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே தோணவே தோணாது, ஏன்னா எல்லாமே கிடைக்குமா. ஸோ அந்த மாதிரி தாட்டே வந்ததில்ல. பட் ஜெர்மனி வந்ததுலேருந்து இது தாண்டா உண்மையான ஃபாரின் லைஃப்ன்ற மாதிரி இருக்குது எங்களுக்கு. ரொம்ப அழகா டிவைன் ஃபுல்லா அவ்வளோ மனசுக்கு வந்து எதமா இருந்துச்சு. ரொம்ப அழகா பண்ணிருந்தாங்க. ஃபுட் தாறு மாறு. ஓகே மிலா, மிலா இங்க போ. பாய் சல்ல, பாய் பாய் சல்ல. ஸோ ரொம்ப சூப்பராக வந்து செலப்ரேட் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, மனசுக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்குது. நிறைய பேரை வந்து மீட் பண்ணதே வந்து செம்ம ஹாப்பி. ஓகே மணி பார்த்தீங்கன்னா மணி 10:30. மணி வந்து 10:30. எல்லாம் வீட்லேயே எல்லாமே சாப்பிட்டு வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு போனதும் அப்படியே ஃப்ளாட் ஆகிட வேண்டியது தான். ஓகே ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பை, தேங்க் யூ so much. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எங்க மாமாவோட புது ஹேண்ட்பேக் எப்படி இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே பை பை. ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் ஆனா ஒண்ணு இல்ல மாமா. ஓகே பை பை பை.